ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களை எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஃபைனலி எங்கள் வீட்டு கல்யாணம் செகண்ட் எபிசோட்க்கு உட்காந்தாச்சு. ஐநோ மிகப்பெரிய கேப் ஆகிடுச்சு, அதுக்காக ஒரு மிகப்பெரிய சாரி. எங்கள் வீட்டு கல்யாணம் 2 இந்த எபிசோடில், நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி நாங்கள் ரஞ்சினிக்காக கொடுத்த அந்த சர்ப்ரைஸ் பேச்சுலர் பார்ட்டி அண்ட் அவளோட மெஹந்தி ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், என்னென்னலாம் சொதப்பிச்சு, என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பர் ஹிட் ஆச்சுன்றது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி? ஓகே, எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவொடனே பேச்சுலரேட் பார்ட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே போகலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது சிங்கப்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ரஞ்சினி, ஆர்த்தி, அஸ்வினி, ஹேமான்னு ஒரு 5 பேர் வந்து நாங்கள் மட்டும் கேர்ள்ஸாக ஜாலியாக போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே வச்சு ரஞ்சினி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாரு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுலரேட் பார்ட்டி வந்து எனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது, சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அப்படியே சொல்லி விட்டுட்டு போயிட்டா. பட் எனக்கு அது வந்து ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ரஞ்சினிக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு தெரியாமல் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை பிளான் ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து நம்ம ஒரு பிளானிங் ஆரம்பிப்போம். முதல் புள்ளியார் சொல்லி எங்கே போடுவோம்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் தான். பிளானிங்காக தான் அந்த குரூப் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குரூப்பில் பிளானிங் தவிர மற்றது எல்லாம் நடந்துச்சு. ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாருக்குமே இந்த டிஷர்ட் போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கீழே ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கலாம், ஸ்கர்ட் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், ஒரு கம்ஃபர்டபுளான டிஷர்ட் நீனிஸ் பிரைட் ஸ்குவாட் அப்படின்னு போட்டு பண்ணிடலான்னு எல்லோரும் முடிவு பண்ணியாச்சு. நம்பர் 2 வந்து நீனியோட ட்ரெஸ். ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதை கொடுத்து அதே மாதிரி ஒன்று பண்ணி வாங்கி வச்சாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ செட். கேக் வந்து என் ஃப்ரெண்டு கிருத்திகா வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கர் வந்து சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 கேக் வந்து டிசைன் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். வென்யூ சோமசெட்டு, ரேடியோ ரூம் வேறு கீழே இருக்குது. ஸோ ஈஸியாக அங்கே போயிட்டு மேலே போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் சொல்லிட்டு சோமசெட்டு ரொம்ப பழகிய இடம் வேறு. ஸோ எவ்ரி திங் சார்ட்டட், இன்ட்டும் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டிஷர்ட் எடுத்து பார்த்தா டிஷர்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தான் ஐடியா இருக்குல்ல. ஸோ ஒரு சிசரை வச்சு அதை வந்து சும்மா எப்பயுமே அந்த டிஷர்ட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட. ஸோ அந்த நீனிஸ் பிரைட் ஸ்குவாடை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு முடிச்செலாம் போட்டு அழகாக சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஆனால் போட்டு பார்த்தா ஆர்ம் ஹோல் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸ்லீவ்லெஸ் நாட் அ குட் ஐடியான்னு தெரிஞ்சு போச்சு. தேங்க்ஃபுல்லி எங்கிட்ட எக்ஸ்ட்ரா டிஷர்ட்ஸ் இருந்ததுனால நான் அதே மாதிரி திரும்ப கிரியேட் பண்ணேன். பட் இந்த தடவை ஸ்லீவை விட்டுட்டேன். மேக்கப் போடணும், அப்புறம் வந்து கேர்ள்ஸ் போடணும், நெயில்ஸ் பண்ணணும், முடிஞ்சால் வந்து ஒரு லென்ஸ்லாம் போடணும். சரி, ரஞ்சினியோட பேச்சுலர் தான் இருந்தாலும் நம்மளும் நல்லா இருக்கணும்ல அப்படிலாம் பிளான் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி என் ஜிம்மில் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரே ஈயாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை. எனக்கு வந்து இப்போ ஆக்சுவலி 4 மணி ஆகிடுச்சு. 4 மணிக்கு நாங்கள் இருக்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் நான் கடகடன்னு ரெடி ஆகி ஓட போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குல்ல. இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதே டெர்மா வைப் ஹைட்ரா கிளென்சர் தான். இதில் இருக்க அந்த நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாது, டீப்பாக கிளென்ஸ் பண்ணால் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சிக்ஸ் முடிய போகுது, தெரியுதா? நான் இன்னொரு இது வாங்கணும் திரும்ப. ஸோ அவ்வளோ பிடிச்சி போய் நான் எவ்ரிடே இதுதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை போட்டு கிளென்ஸ் பண்ண உடனே அவ்வளோ சாஃப்டாக ஒரு பேபி ஸ்கின் மாதிரி இருக்கணும். அந்த ஹைட்ரேஷன் வந்து நாள் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. சோப் ஃப்ரீ, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் பிஹெச் பேலன்ஸ், பிரேக் அவுட்ஸ் வராமல் தடுக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி டீப் கிளென்சிங் பண்ணோம். நம்ம மேக்கப் போட்டு அதை எடுத்துகிட்டு அங்கங்கே ரெசிடியூ இருக்கு இல்லை கொஞ்சம் ஆயிலியாக இருக்குன்னா அப்பையும் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா கிளென்ஸ் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஆக்னே இருக்கவங்க கூட பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் போட போகிறேன் வித் விட்டமின் ஏ.
ஆக்சுவலி இதுவும் இதுவும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பெரிய பிரிச்சிடக்கூடாது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கிளென்சர் போட்டேன். நெக்ஸ்ட் நான் போட போகிறது இந்த லோஷன் வித் விட்டமின் இ. இதில் வந்து ரொம்ப யூனிக்கான விட்டமின் இ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தா அது எவ்வளோ உண்மைன்னு தெரியும். ரியலி ரியலி சாஃப்ட் ஆன் தி ஸ்கின். இதை வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்குது, ஹைட்ரேட்டட் ஃபீல் கொடுக்குது, ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் ஒரு ப்ரைமரும் போடுவோம். பட் இதை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவே வந்து ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக இதை போடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரஞ்சினி எப்படி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரது? ஆக்சுவலி பிளான் என்னென்னா, தேசிங் நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்க வேண்டியதாக. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இங்கே இல்லை போல. ஐயோ விஜய், நான் ஊருக்கு போகிறேனே. சரி ஓகே, பிரேம் தான் இதுக்கு கரெக்டான ஆள். பிரேம் வந்து தேசிங்கோட ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்கணும். நம்ம பிரேம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும்னு அதெல்லாம் கவலையே படாதீங்க. பிரேம் வந்து இதெல்லாம் சூப்பர் ஆள், சூப்பராக அழகாக பேசி கூட்டு வந்துருவார். ஸோ பொறுப்பாக அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ ஃபைனலி நீங்கள் வந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டீங்களா சூப்பர்னு சொல்லிவிட்டு அப்படி வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கீழே வரோம்னு சொல்லிட்டு நான் ரஞ்சினிக்காக ஒரு டியராக பண்ணியிருந்தேன், ஒரு ஃப்ளவர்லேயே. அதை எடுத்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தது சாமர்ஸ் செட், அதாவது ரேடியோ ரூம் அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்க ரூம், ஐ மீன் பில்டிங், இது சாமர்செட் பில்டிங். இதில் இங்கே தான் ரூம்ஸ்லாம் இருக்கும். ரேடியோ ரூம் அப்படின்றது ரெஸ்டோ பார் மாதிரி. ஸோ அவர் நினச்சிக்கிட்டாரு அந்த பில்டிங்னு நான் இந்த பில்டிங்கில் இருக்கோம். ஸோ கணிக்ககிட்ட கேமரா கொடுத்துட்டு எல்லோரும் ஓகே ரெடியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறேன் நான். ஏ லாலா 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 லானு ஒரு ரேஞ்ச் ரோவர் வருது. எனக்கு பிரேம் கார் தெரியாது. ஸோ அதுதான் அவர் காருன்னு நினச்சிட்டு அந்த காருக்கு முன்னாடி பயங்கரமான பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு ஏ ரஞ்சினி போனால் கடைசியில் வந்து அந்த கார்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிருத்தி அண்ட் ஆர்த்தி இறங்கினாங்க. ஐயே நாங்கள் நீ ரஞ்சினி நினச்சியான்னு சொல்லி சமபல்பாக ஆயிடுச்சு. ஸோ கடற்கரன் ஃபோன் பண்ணேன், பிரேம் என்ன பிரேம் வந்துட்டேன்னு சொன்னீங்க, எங்கே இருக்கீங்க? நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். ஐயோ நீங்கள் திரும்பி பாருங்கள், திரும்பி பார்த்தா எங்கேயோ இல்லை, அவங்களும் பார்த்தா சம கன்ஃபியூஷன். எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே அவங்க பக்கத்தில் தான் வந்துட்டாங்கன்னு போலன்ட்டு. ஒரே நிமிஷம் வருங்க நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி எடுத்துகிட்டு லாலா 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 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அந்த பில்டிங்க்கு போனேன். போதும் போதும், இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸே அதிகம். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பினஸ், எனக்கும் கனியக்காக்கும் செம்ம ஜாலியாயிடுச்சு. ஹை ஃபைலாம் கொடுத்துட்டோம்.
என்னாலே நம்ப முடியல, இப்படி வந்து ஒரு டோட்டல் சர்ப்ரைஸ் பார்ட்டி நான் பண்ணி ஏதோ முடிச்சேன்னு சொல்லிவிட்டேன். தங்கச்சி ட்ரூலி 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 சர்ப்ரைஸ். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு மை கனியக்கா, ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி ரஞ்சினி ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பேச்சுலர் பார்ட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணுறது இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன். ரஞ்சினியோட கையில் போட்ட அந்த மெஹந்தி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் கெஸ்ட்லாம் வந்தப்போ அவங்களெலாம் பார்த்துட்டு பக்கத்தில் உட்காரல, பட் திடீர்னு போய் பார்த்தப்போ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரஞ்சினியோட லைஃப்பில் எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் வச்சு அங்கங்கே வச்சு குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான டிசைன் வந்து அரவிந்தா டிசைன் பண்ணியிருந்தார். ஒரு தேசிங்க ராஜா குதிரையில வர மாதிரி மாப்பிள்ளையோட பேரை எங்கேயாவது போடுற மாதிரி ஸோ தேசின்னு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து ரஞ்சினிக்கு வந்து உயிர் வந்து பெக்கோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பெக்கோவையும் அந்த அம்மா வரைஞ்சிக்கிட்டாங்க. ஒரு அரசனோட உயிர் எங்கேயோ இருக்கிற ஒரு கிளிக்குள்ள தான் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரஞ்சினியோட உயிர் வந்து பெக்கோக்குள்ளே தான் இருக்குது. பெக்கோ தான் லைஃப். என் ஃபேமிலி கொஞ்சம் வியர்ட்னா வந்து பியூட்டிஃபுல்லி வியர்ட்னு சொல்லுவோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லைஃப்பில் லவ்வுக்கு தான் கொடுப்போம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காதல் காதல் காதல், எந்த பக்கம் பார்த்தாலும் காதல் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க பொருளை கூட ஏன்னோ அது உடஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், அதை தூக்கி போடும்போது அதுக்கு ஒரு கிஸ் கொடுக்காமல் தூக்கி போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. நாங்கள் வந்து சினிமாவில் இருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நிறைய நோன் ஃபேஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மீடியாக்காக மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஐம் சாரி, யூ வில் பி டிசப்பாயிண்டட். பிகாஸ் இப்போது நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஒரு முகமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம், எங்கள் லைஃப்போட ரொம்ப கனெக்ட் ஆன முகம். எல்லாரையும் பார்த்தது, வேண்டி போட்டுட்டது, இன்னும் கலாட்டா பண்ணது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் கலாட்டான்னு சொல்லும்போது முக்கியமாக சொல்லணும்னா இந்த செல்ஃபி எடுப்போம்ல, அதுவும் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து எடுத்தோன்னா நீங்கள் வந்து சிஸ்டர்ஸ் டே அவுட்லேயே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பிரச்சனை வரும், என் மூஞ்சி தெரிய மாட்டேது, நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டேன், இது நல்லா இல்லை. செல்ஃபி ப்ராப்ளம் அப்படின்றது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். இது உலக நடிப்புடா சாமி. ரஞ்சினோட மெஹந்தி ஃபங்க்ஷனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து பானிபூரி ஷாப் கார்னரில் வச்சாச்சு. ஒரு செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து எங்களை செல்ஃப் சர்வீஸ் பண்ணாமல் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கும் பானிபூரி கொடுத்தாங்க. ஸ்வீட்டாக ஒருத்தவங்கன்னு சொன்னேன், அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம கனியக்காவோட ஸ்வீட்டான ஆள் இந்த உலகத்தில் யார் இருக்கா சொல்லுங்கள். ஸோ அவள் தான் வந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து அந்த பானிபூரியை வந்து அவ்வளோ லவ்வோடு அன்போடு கொடுத்தா. ஸோ அவள் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கும்போது ரஞ்சினியை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஆள் நான் தான். வீடியோ பாக்குறீங்களே, யாராவது ஒரு முக்கியமான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா? நான் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்கேனே, அதை பற்றி யாராவது யோசிச்சிங்களா? அன்றைக்கி வந்து நான் மெஹந்திக்காக போட வேண்டிய ட்ரெஸ் வந்துச்சு, போட்டு பார்த்தேன். அதோட மேலே போடுற அந்த ஒரு விஷயம் வந்து அதை கலட்டி வச்சேன், கரெக்டாக ரெடி ஆகும்போது பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை காணோம். நானும் வீட்டையே ரெண்டு ஆக்கியாச்சு. ஆனால் எல்லோரும் வந்ததுனால சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து இதை தேடி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஓகே ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனேன்.
நல்லதாக இருந்துச்சு. என் தங்கச்சி பார்த்துட்டு என்ன நல்லா இல்லையே அப்படின்ச்சு. நல்லா இல்லையா, ஓகே, யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எப்படி போட முடியும். ஸோ திரும்ப போய் இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன். எங்கள் அக்கா வந்து, ஏன் இது நல்லா இல்லை, கலர் ரொம்ப டல்லாக இருக்குது, அப்படியா, ஓகே ஃபைன். திரும்ப இன்னொன்று போய் மாற்றிட்டு வந்தால் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து, ஏன் நல்லா இல்லை நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு போட்டதே நல்லா இருந்துச்சு, நீ அதுவே போடலாம், அதை போய் மாற்றிட்டு வந்தேன். இப்படி எல்லாரும் என்னை குழப்பி விட்டு நான் அன்னைக்கு பட்ட பாட்டு கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாரும் சூப்பராக இருக்குன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப தொல தொலன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக என் தங்கச்சி அம்மா சொன்னா, எங்க அக்கா அம்மா சொன்னா, சில பேர் ஆமான்னு சொல்லாம சிரிச்சாங்க, சில பேர் மழுப்புனாங்க, அப்படியே ஹோல் கிரவுடும் ஒரே நேரத்தில் ஆமா ரொம்ப பெருசா இருக்கு நல்லா இல்ல சொன்னாங்க. கேட்ட உடனே சொல்லுவீங்களா, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க மாட்டீங்களா. ஒரு தடவை புடவை கூட மாற்றிட்டு வந்தேன், ஒரு பட்டு புடவையெல்லாம். மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு யாராவது பட்டு புடவை கட்டுவாங்களா, ஆனால் நான் கட்டிட்டு வெளியில் வந்தேன், ஏன்னா என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லை. இதை போட்டுட்டு எப்படி மெஹந்தி பண்ணுவேன், மெஹந்தி ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி பட்டு புடவை எப்படி கட்டுவாங்க. ட்ரெஸ் போட்டு வந்தேன், யாரோ பார்த்துட்டு, ஏய் நீ இதை அதில் போட்டதானே, நாங்கள் ஐயோ இதுக்காக தானே இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ணி எல்லாமே சொதப்பில் ஆனதுனால எந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு நான் வந்து வெளியில் இருந்தால் போதும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வந்துட்டேன். பட் சர்ப்ரைசிங்லி எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய மெமரிஸோடு அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. ரெசார்ட்டுக்கு போய் என்ன ஆச்சு, சங்கீத் எப்படி நடந்துச்சு, மேரேஜ் எப்படி நடந்துச்சு, எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்தையும் வேறு எபிசோட்ஸில் பார்க்கலாம். I hope you had a good time watching this video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். கொரோனா இப்போ திரும்ப பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஸோ கை கழுவுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், முகமூடி போட்டுட்டு வெளில போங்க, உங்களை பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஆல் ஸோ 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 மச். ஜர்ஜி நீங்கள் தான். இப்போ நான் சொல்லுவேன். வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. தண்ணியை போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா? பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா.